மாணவர்களுக்கு வணக்கம். MCQ Tutor.com எனும் இணையதளத்தின் தரமைந்து புறமை பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கான வினா விடை விளக்கம் எனும் இந்த செயற்திட்டத்தின் மூன்றாவது பகுதியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கும் இந்த கேள்வியானது ஒரு இடங்களுக்கிடையிலான தூரத்தினை அடிப்படையாக கொண்ட கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதலில் கேள்வியை நேரடியாக பார்க்கலாம். ஒரு பிள்ளை தனது வீட்டிலிருந்து சந்தைக்கு சென்ற போது மருத்துவமனையையும் பாடசாலையும் கடந்து செல்ல நேரிட்டது. வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரத்தின் இருமடங்காகும். மருத்துவமனையிலிருந்து சந்தைக்குள்ள தூரம் மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தின் இருமடங்காகும். இந்த தரவுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலே இதற்கேற்ப பிழையான கூற்றினை தெரிவு செய்க. மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கிறது. முதலாவது விடை, வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரம் பிள்ளை சென்ற மொத்த தூரத்தின் அரைவாசியாகும். இரண்டாவது விடை, மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் பிள்ளை சென்ற தூரத்தின் மொத்த தூரத்தின் மூன்றில் ஒரு பகுதியாகும். மூன்றாவது விடை, மருத்துவமனைக்கும் சந்தைக்கும் நடுவிலே பாடசாலை உள்ளது. இந்த கேள்வியை நாங்கள் இப்பொழுது மிக இலகுவான முறையிலே எவ்வாறு விடை காண்பது என்பதை பற்றி பார்க்கலாம். இங்கே இந்த நான்கு இடங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கேள்வியிலே வந்து ஒரு பிள்ளை தனது வீட்டிலிருந்து சந்தைக்கு சென்ற பொழுது மருத்துவமனையும் பாடசாலையும் கடந்து செல்ல நேரிட்டது. நாங்கள் வீடு, வீட்டின் படம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. வீடு, அடுத்ததாக அவர் சென்றடைந்த இடம் சந்தை. அவ்வாறு சந்தைக்கு செல்லும் வழியிலே மருத்துவமனையையும் பாடசாலையும் கடந்து செல்கிறார். இந்த நான்கு இடங்களையும் வைத்து இடங்களின் அமைவிடங்கள் தொடர்பாக அடிப்படையிலேயே அவற்றின் தூரங்கள் அவற்றுக்கிடையான தூரங்களின் அடிப்படையில் இந்த கல்விக்கான நாங்கள் பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது கூற்றிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். முதலாவது கூற்று, பிள்ளை வீட்டிலிருந்து சந்தைக்கு சென்ற போது. பிள்ளை வீட்டிலிருந்து சந்தைக்கு செல்கிறது. ஒரு முனையிலே வீடு இருக்கிறது, மறுமுனையிலே சந்தை இருக்கிறது. செல்லும் வழியிலே மருத்துவமனையையும் பாடசாலையையும் கடந்து செல்ல நேரிட்டது. இந்த மருத்துவமனையா பாடசாலையா முன்னர் இருப்பது பின்னர் இருப்பது என்பது இந்த முதலாவது வரியிலிருந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னால் நடுவில் இரண்டும் போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தரப்பட்டிருக்கும் இந்த தரவிலிருந்து நாங்கள் மருத்துவமனை, வீடு ஆகியவற்றின் அமைவிடங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரத்தின் இரண்டு மடங்கு. வீட்டிலிருந்து சந்தைக்கு செல்கிறார். வீட்டிலிருந்து புறப்படும் போது வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் மருத்துவமனைக்குள்ள தூரத்தின் இரண்டு மடங்காக இருக்கிறது. ஆனபடியினால் வீட்டுக்கு மருத்துவமனைக்கான தூரம் குறைவாகவும் பாடசாலைக்கான தூரம் அதிகமாகவும் இருக்கும். இரண்டு மடங்காக இருக்க வேண்டுமென்றால் வீட்டுக்கு அருகில் மருத்துவமனையும் தொலைவில் பாடசாலையும் இங்கே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வீட்டுக்கு மருத்துவமனைக்குமான தூரம் எக்ஸ் என கொண்டால் அதன் இரண்டு மடங்காக வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கான தூரத்தின் இரண்டு மடங்காக வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம் இருக்க போகிறது. அது 2x கொள்ளப்படும். இந்த தரவின் அடிப்படையில் மருத்துவமனைக்கும் பாடசாலைக்குமான தூரம் நாங்கள் இலகுவிலேயே கண்டறியக்கூடியதாக இருக்கும். 2x தூரம் வீட்டிலிருந்து பாடசாலை, 1x தூரம் வீட்டிலிருந்து மருத்துவமனை, ஆகவே மருத்துவமனையிலிருந்து பாடசாலை 1x தூரத்திலே அமைய இருக்கிறது. அடுத்ததாக தரப்பட்டுள்ள தரவின்படி மருத்துவமனையிலிருந்து சந்தைக்குள்ள தூரம் மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தின் இரண்டு மடங்காக இருக்கும். எங்களுக்கு மருத்துவமனையிலிருந்து சந்தைக்குள்ள தூரத்தின் இரண்டு மடங்காக மருத்துவமனையிலிருந்து சந்தைக்குள்ள தூரம் வந்து மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தின் இரண்டு மடங்காக இருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்கான தூரம் எக்ஸ், ஆனபடியினால் மருத்துவமனையிலிருந்து சந்தைக்கான தூரம் 2x ஆக இருக்கு. இதுக்கு முதல் கணித்தபடியே எங்களுக்கு பாடசாலையிலிருந்து சந்தைக்கான தூரம் 1x நாங்கள் இலகுவிலே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே வீடு, மருத்துவமனை, பாடசாலை, சந்தை ஆகியவை சீரான எக்ஸ் இடைவெளி தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய நான்கு இடங்களாக இருக்கும். மொத்தமாக இங்கே மாணவன், அதாவது அந்த சிறுவன் நடந்த தூரமாக பாடசாலையிலிருந்து சந்தை என்பது 3x தூரமாக அமைய இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த விடையை நோக்கி செல்லலாம். பிழையான கூற்றை தெரிவு செய்வது தான் எங்களுக்கான நோக்கமாக இருக்க போகிறது. மூன்று விடைகளும் நாங்கள் கீழிருந்து விடையை அணுகுவது இலகுவாக இருக்கும். மருத்துவமனைக்கும் சந்தைக்கும் நடுவில் பாடசாலை உள்ளது. மருத்துவமனைக்கும் சந்தைக்கும் நடுவில் பாடசாலை உள்ளது, அது சரியான கூற்று. நமக்கு தேவை பிழையான கூற்றை தெரிவு செய்வது.
மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் பிள்ளை சென்ற மொத்த தூரத்தின் மூன்றில் ஒன்றாகும். மருத்துவமனைக்கும் பாடசாலைக்குமான தூரம் எக்ஸ், பிள்ளை சென்ற தூரம் மொத்தமாக 3x. ஆகவே அந்த பதிலும் சரியானதாக இருக்கும். வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரம் பிள்ளை சென்ற மொத்த தூரத்தின் அரைவாசியாகும். வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரம் 1x ஆகும். பிள்ளை சென்ற மொத்த தூரம் 3x. ஆகவே இந்த பதில் பிழையானதாக இருக்கும். இவற்றின் அடிப்படையிலே நாங்கள் இறுதியாக இந்த வினாவையும் விடையையும் நோக்கினால் பிழையான கூட்டினை தெரிவு செய்ய வேண்டிய கட்டாயம். பிழையான கூட்டாக முதலாவது வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரம் பிள்ளை சென்ற மொத்த தூரத்தின் அரைவாசியாகும் என்பதுதான் சரியான விடையாக அமைய இருக்கிறது. இன்னும் ஒரு பதிலினூடாக, இன்னும் ஒரு வினா விடை விளக்கத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.